எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிபிகே இல்லம். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, உருளைக்கிழங்கு முட்டை குழம்பு எப்படி செய்யறது அப்படின்றதான் பார்க்க போறோம். நிறைய டைம் குழம்பு செய்யும் போது என்ன ஆகும்னா, ஒரு டிஃப்ரெண்டான ரெண்டு பொருள் காம்பினேஷன்ல செய்யற குழம்போட டேஸ்டே தனிதாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, முருங்கைக்காய் சாம்பார் வைக்கிறீங்கன்னு நினைச்சுக்கீங்களேன். அந்த முருங்கைக்காய் சாம்பார்ல முருங்கைக்காய் மட்டும் போடாம அது கூட நம்ம ஒரு ரெண்டு கத்திரிக்காய், ரெண்டு துண்டு மாங்காய் பேசும் சேர்த்து செய்யும் போது அந்த சாம்பாரோட டேஸ்டே தனியா இருக்குங்க. அதே மாதிரிதான் கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்யும் போதும் சரி, நம்ம ரெண்டு துண்டு கருவடோ இல்ல இந்த பச்சை பயிரோ காரமணியோ இதை கொஞ்சம் ஊற வச்சு சேர்த்து செய்யும் போது அந்த காரக்குழம்போட டேஸ்ட் கூட அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு உருளைக்கிழங்குக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா முட்டை. சோ இன்னைக்கு வீடியோல நம்ம உருளைக்கிழங்கும் முட்டையும் சேர்த்துதான் இன்னைக்கு ஒரு உருளைக்கிழங்கு முட்டை குழம்பு செய்ய போறோம். கண்டிப்பா இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்குங்க, மறுபடியும் செய்வீங்க. இப்ப ரெசிபிகளை போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வெல்கம். வீடியோ முழுசா பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும் போது அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அதுல ஆல் என்ற ஆப்ஷனும் நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாம வரும். வீடியோக்குள்ள போய் அந்த உருளைக்கிழங்கு முட்டை குழம்பு எப்படி செய்யறது அப்படின்றத பாக்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு முட்டை குழம்புக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்னு அரைச்சுக்கலாம். அதுக்காக நான் ஒரு 10-12 பல் பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/4 டேபிள்ஸ்பூன் கசகசா, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்ததான் இது கூட 2 தக்காளியை நீளமா கட் பண்ணி அதையும் சேர்த்து கூட கொஞ்சம் மல்லியலையும் சேர்த்து நல்ல பேஸ்டா அரைச்சுக்கலாம். இப்படி அரைக்கும் போது மட்டும்தான் அது நம்மளுக்கு நைஸா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அரைச்சிட்டோம்னா நைஸா ஆகாது, அதனாலதான் 2 டைம் நான் சேர்த்திருக்கேன். பாருங்க, நம்மளோட மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா ஒரு 3 உருளைக்கிழங்கு இந்த பண்ணி ரொம்ப வேக வைக்காம மீடியமா வேக வச்சு வச்சிருக்கேன். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 3 முட்டையை வேக வச்சு 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அவ்வளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1 பிஞ்ச் அவ்வளவு மஞ்சத்தூளையும் சேர்த்து ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுக்கணும். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த முட்டையை ஒன்னொன்னா இதுல சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் நல்லா முட்டையை பொறிச்சு எடுத்துக்கலாம். முட்டை இந்த மாதிரி பொறிச்சு சேர்க்கும் போது சூப்பரா இருக்கும். முட்டை சாப்பிடறதுக்கு அப்படியே மட்டன் சாப்பிட்டு ஃபீல் வரும் நம்மளுக்கு. இப்ப இத நான் திருப்பி போட்டுக்கிறேன், பாருங்க பார்க்கவே சூப்பரா இருக்கு. சோ நம்மளோட முட்டை வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதே எண்ணெயில நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, அதையும் சேர்த்து சும்மா ஒரு 2 பெரட்டிட்டோம்னா அந்த எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது, அதே மாதிரி அந்த உருளைக்கிழங்குக்கும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்ப உருளைக்கிழங்கும் முட்டையும் ரெடியா இருக்கு. இப்ப நம்ம குழம்ப தாளிச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு 3 டேபிள்ஸ்பூன் உள்ள எண்ணெயை சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1 பிஞ்ச் அவ்வளவு மஞ்சத்தூள், அது வெடிக்காம இருக்கிறது, அது தெரிக்காம இருக்கிறதுக்காக எண்ணெய், 1 பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கலாம், கொஞ்சமா கருவேப்பிலை. இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், பாருங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்ப நம்ம அரைச்சு வச்ச மசாலா பேஸ்டை இதோட சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் காரத்துக்காக வீட்டுல அரைச்சு வச்ச மிளகாத்தூள் தான் நான் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட அது இல்லைன்னா நீங்க இந்த மிளகாத்தூள் தனியாத்தூள் இந்த காம்பினேஷன்ல கூட சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். இப்ப டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல்லுப்பு தான் சேர்த்திருக்கேன். இப்ப இந்த மசாலாவை நல்லா வறுத்துக்கலாம். மசாலாவை எந்த அளவுக்கு நம்ம வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து டேஸ்டா இருக்கும். நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் கைவிடாம நல்லா வறுத்து விட்டுக்கலாம் மசாலாவை. பாருங்க நல்ல எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு. இப்ப நம்ம அந்த பெரட்டி வச்சிருக்க உருளைக்கிழங்க இதோட சேர்த்து சும்மா ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்ப உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க தண்ணியை கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கலாம், இல்ல குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு முட்டை வெந்திருக்கிறதுனால நம்ம தண்ணியை வந்து அதிகமா சேர்க்க தேவையில்ல, கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்குங்க, அவ்வளவுதான். இப்ப இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. இப்ப 1/4 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சிருக்க முட்டைய ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுக்கோங்க.
மெதுவா ஒண்ணுன்னா அதுல சேர்த்துட்டு இப்ப அந்த குழம்புல இருக்கிற மசாலா எல்லாம் முட்டுக்குள்ள இறங்கறதுக்காக ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட உருளைக்கிழங்கு முட்டை குழம்பு ரெடி. ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், பாய்.